எப்போ ஒரே மாதிரி குருமா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு குருமா செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இருக்காதுங்க, நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதை சாதம், சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ இதை பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க, மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு கல்பாசி, ரெண்டு மூணு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். கூடவே மூணு தக்காளி பழம், மீடியமான தக்காளி பழம், இதில் வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இது கூடவே ஒரு அஞ்சு பெரிய பல் பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அஞ்சே அஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வந்து கொஞ்சம் நச்சுட்டு சேர்த்துருக்கேன், சீக்கிரமாக அரைப்படும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன கப்பில், ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ இது ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன், அது இல்லாதவங்க வரமிளகாய் நார்மலாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டுலாங்க. நல்லா ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டாக அரைக்கணும், குறக்குறப்பாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து செம்ம ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கலாம். இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு வதக்கணும், நல்லா கண்ணாடி பக்குவத்தை தாண்டி வதக்கணும். இந்தளவுக்கு லைட்டாக கலர்ஸை வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஏற்கனவே நம்ம இதை வதக்கி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் நேரம் ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி எடுத்துட்டேன். இதிலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்ததான் இதில் காய்கறிகள் சேர்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன், ஒரு கால் கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன். அடுத்து தான் இதில் ஒரு சின்ன கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், பிஞ்சு கத்திரிக்காய், அது வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே வேக வச்சிருக்க சுண்டல் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் பண்ணலை, பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதை ஒரு விசில் வச்சுட்டு நான் வச்சுருக்கேன் சுண்டல். நீங்கள் சுண்டல் வேக வைக்கலன்னா வேக வச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஆயிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பாத்திரத்தில் செய்கிறதுனால சுண்டலை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு நல்ல குருமா வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றி சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலே உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ காய்கறிகள் மட்டும் வெந்துச்சுன்னா போதும், சுண்டல் வந்து ஓவராக வேக தேவையில்லை. இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு காய்கறிகள் எல்லாமே வெந்து வந்துடும். சுண்டல் வந்து ஏற்கனவே வெந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. காய்கறிகள் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப இந்த அளவுக்கு வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்ல திக்கான ஒரு கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. காய்கறிகள் போட்டு வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போ உங்கள் வீட்டில் ஒரே மாதிரி குருமா செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து அரைச்சி கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.